இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபார் லூப்க்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, n m-னு ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கிக்கிறோம். அடுத்தது n-லேருந்து m வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான கோடிங்கை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அதுக்கான கோடிங் இருக்குது. லைன் நம்பர் 14-ல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கிறதுக்காக ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம், n, m, இன்டிஜர் டைப்பில். அடுத்தது நம்ம ஃபார் லூப்பை வச்சு செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு ஒரு லூப்பிங் வேரியபிள் தேவை. அதுக்கு incr-னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நம்ம இன்க்ரிமெண்டல் வேல்யூவை செய்ய போகிறோம், அதை ஷார்ட்டாக ஸ்பெசிஃபை பண்ண incr-னு சொல்லிக்கிறோம். அடுத்தது லைன் நம்பர் 16-ல் இனிஷியல் வேல்யூவை தர சொல்லி யூசருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். அடுத்தது லைன் நம்பர் 17-ல் அந்த இனிஷியல் வேல்யூ யூசர் என்டர் பண்ணுறத வந்து என்ன்ற வேரியபிளில் வந்து ரீட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 18-வது லைனில் டெர்மினல் வேல்யூவை கொடுக்க சொல்லி யூசருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். டெர்மினல் வேல்யூன்னும் போது எண்ட் வேல்யூ. அந்த வேல்யூவை 19th லைனில் m-ன்ற வேரியபிளுக்கு நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 21-லேருந்து 24 வரைக்கும் ஃபார் லூப் வந்து இருக்குது. ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த லூப்பிங் வேரியபிள் incr-க்கு இனிஷியல் வேல்யூவை செட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இனிஷியல் வேல்யூ வந்து n-ல் இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன அசைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம எது வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம், m வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் கண்டிஷனில் வந்து incr லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் m-ன்ற கண்டிஷனை வந்து கொடுத்துட்றோம். அடுத்தது எப்படி வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம், இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் மாடிஃபிகேஷன் செக்ஷனில் என்ன பண்ணுறோம், incr +++ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை கொடுக்குறோம். இந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஷனில் இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருக்கிறதால இந்த இடத்துல ப்ரீ இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். இது ரெண்டுத்தில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து incr ஈக்குவல் incr +1 கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது வந்து எக்ஸிக்யூஷனுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். வேற ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து கம்மியான டைம் எடுத்துக்கும். அதனால் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லூப் வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ 23-வது லைனில் என்ன பண்ணுறோம், அந்த incr-ன்ற வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா /t-ன்றது வந்து கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டில். இது என்ன பண்ணுன்னா ஒரு டேப் அளவுக்கு ஸ்பேஸை வந்து இன்க்ளூட் பண்ணும். ஸோ தட் ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் நடக்கிற ஒரு டேப் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும், நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுதுன்றது தெளிவாக தெரியும். இதை நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் வரணும்னு நினச்சிங்கன்னா /t-க்கு பதிலாக /n-ஓ இல்லை endl-ஓ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக 25th லைனில் ப்ரோக்ராமோடைய எண்டுக்கு முன்னாடி ஒரு எண்ட் லைனை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 5-ன்ற வேல்யூ 10-ன்ற வேல்யூ கொடுக்குறோம். அப்போ என்னாவது, 5-லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல இனிஷியல் வேல்யூ எப்பயுமே சின்னதாக இருக்கணும், டெர்மினல் வேல்யூ வந்து அதோட பெருசாக இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கும்போது டெர்மினல் வேல்யூவோட இனிஷியல் வேல்யூ பெருசாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. உதாரணத்துக்கு இனிஷியல் வேல்யூ 10-னும் டெர்மினல் வேல்யூ 5-னும் கொடுத்தீங்கன்னா 10-லேருந்து 5 வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் எதுக்கு வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் எழுதிக்கிறோம். ஆனால் இங்கே வேல்யூ வந்து டிக்ரீஸிங் ஆர்டர் மாதிரி இருக்கிறதால நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ லூப் வேரியபிளில் என்னென்னு செட் ஆகும், 10-னு செட் ஆகும். கண்டிஷன் என்ன செக் பண்ணும், 10 <= 5 செக் பண்ணும். எடுத்த உடனே கண்டிஷன் ஃபால்ஸு, ஸோ லூப் பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும், எந்த வேல்யூவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இனிஷியல் வேல்யூ சின்னதாக இருக்கணும், டெர்மினல் வேல்யூ பெருசாக இருக்கணும். தேங்க்யூ.